அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போகணுனாலே இங்கே போகமாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சேர் தான் இருப்பார் எப்போவுமே. மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே, ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு. அப்படின்னா இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜு நிறையா டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக அது சாரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா, இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு மேபி நம்மளை மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்குது அது உள்ள. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா கொஞ்சம்? அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்குது. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ எமோஷன். ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. இது ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க, நம்ம எங்கே புக்கு படித்தது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு. ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது. முடித்தோன்னா அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடையே வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அது அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல், ஏன்னா அந்த லாரியிலலாம் வந்து கும்பலாக நிறைய பேர் உட்கார வச்சுருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேறு ரொம்ப ரியலாக இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமாக ஒன்று வேறு இருந்துச்சு. அப்புறம் தான் யாருங்க இது யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னால் அவங்க லாரியிலேருந்து அங்கேருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், லாரி இப்படி போகுது அப்படி போகுது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரிலேயே கட்டி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் மேலே. இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னார் நானும் உள்ளே தான் உட்காந்துருந்தேன். அதனால் உங்களோட உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும் தெரியுது, பார்த்தது தெரியுது. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்ஸ் கூப்பிட்டதுக்கு, ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேணாம், இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா காலியான சாருமே அது அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சாரை காலி பண்ண போகிறேன். ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இப்போ மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி, அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பற்றி சொல்லி? எடுக்க முடியாத பருவமாக இருக்கு ஃபுல்லாக. எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது. யாராவது எடுத்தா வேணா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த அந்த கர்ச்சிப். ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சிப் எடுக்கணும்னு தோணி இருக்கு. ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை, அப்படியே பார்த்துனே இருப்பேன் நம்ம. ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸில் யார் இதை எடுத்திருப்பானாலே யாரோ எடுத்திருந்தா கூட நம்மளை தான் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போகிறதில்லை. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா, அதை வச்சு புக்கில் வச்சு அவங்கக்கிட்டே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலாக. நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே, பரவாயில்ல அந்த டீச்சரும் உனக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கர்ச்சிஃப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மிகப்பெரிய வாசகரா வண்ணதாசன் மாறிட்டார். அப்போ வந்து இதை புத்தகமா போடலாம் அப்படின்னு அப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பவாசலத்துறை சைலஜாக்கா அப்படி கேட்டப்போ அவங்க வம்சியில் வந்து தாமரபரணியில் கொல்லப்படாதவர்கள்ங்கிற அந்த முதல் தொகுப்பு வருது. அதுக்கப்புறம் குறிப்பாக நான் ஒருத்தர் நன்றி சொல்லணும், ரா கண்ணன் ஆனந்தவிடனோட எடிட்டராக இருந்தார் அப்போ 1996 நினைக்கிறேன். நான் அப்போ போயிட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வட்டியும் முதல்ல முடிய போகுது, ராஜமுருகனோட வட்டியும் முதல்ல முடிய போகுது, மாரி சொல்கிறாஜுக்கு ஒரு தொடர் கொடுங்க, அவன் வாழ்க்கையில் சொல்வதற்கான ஒரு கதைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 15 நிமிஷம் தான் டைம் எடுத்தார் எழுதட்டும்னு சொல்லிட்டு. அப்படி அன்னைக்கு கண்ணன் எடுத்த முடிவும் அதற்கு ஆனந்தவிடன் கொடுத்த உற்சாகமும் அந்த மறக்கவே நினைக்கிறேன் ஆனந்தவிடனில் கொண்டு வந்து எந்த அண்ணன் படுறான்னு அடித்து ஆனந்தவிடன் வாங்கி கொடுத்தானோ அதே ஆனந்தவிடனில் மாரி செல்வராஜ் மறக்கவே நினைக்கிறேன் எழுத தொடங்கினான். அதில் எழுதிய பல விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்குது. அந்த பசியோடு ஒரு நாள் முழுக்க அலைந்த அந்த சிறுவன் அந்த கதையிலிருந்தால் வரான். ஸோ இந்த இப்படி உருவான இந்த கதையை இவன் கிட்டத்தட்ட எழுதின முதல் ஸ்கிரிப்ட் இது நான் நினைக்கிறேன். வாளை நான் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்,
முதல் படமாக இதை பண்ணியிருந்தானா, எனக்கு கட்டுரை தமிழ் எடுத்து என்ன ஆச்சோ அதே தான் அவனுக்கு இருக்கும். ஸோ நான் மாரி செல்வராஜ் வந்து எப்படி ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா, வணிக ரீதியாக பெரும் பெரும் கதாநாயகர்களை உருவாக்கி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அப்படி ஜெயிக்கணும்னு நினச்சா அது இன்றைக்கி நடந்திருக்குன்னு நம்புகிறேன். நான் என்னுடைய உதவி இயக்குநர்கள் நினைக்கிற எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, பெரிதினும் பெரிது கேள், இதை தான் நான் மாரி செல்வராஜ் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். அது கேட்பதற்கான எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குது, கேட்பதற்கான வாழ்க்கை இருக்குது, அதை கேட்டாக வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்துக்கு இருக்குது. அதனால் மாரி செல்வராஜ் இன்னும் பெருசாக கேட்கணும், பெருசாக கேட்டுகிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்படி எழுதின அந்த 2006 எழுதப்பட்ட இந்த மறக்கவே நினைக்கிறேன், இன்றைக்கி வாழையாக மாறி அதில் இருந்தக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் லைஃப் இன்றைக்கி சினிமாவுக்கு வருதுன்னா அது பிரதீப் சார் இல்லாமல் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பிரதீப் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க, ஷுட் கம் டு த ஸ்டேஜ், நீங்கள் வரணும். அண்ட் நரன் ப்ளீஸ், ஏன்னா செல்வம் வந்து இந்த கதையை பண்ணலான்னு சொன்னப்போ நான் நரனுக்கு தான் சொன்னேன், நரன் இந்த கதை நல்லாயிருக்கும் நீங்கள் கேளுங்கன்னு. இப்போ பிரதீப் சார் கதை கேட்டார், கேட்டு உடனே பண்ணுறேன்னார். ஒருவேளை அன்னைக்கு டிஸ்னி ஹாட் ஸ்டார் வாழையை தயாரிப்பதற்கு சம்மதிக்கவில்லை எனில் வாழை உருவாவதற்கு இன்னொரு 5 கூட ஆயிருக்கலாம். ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார், டிஸ்னி ஹாட் ஸ்டார்லேருந்து வாழை மாதிரி ஒரு படத்தை நிச்சயமாக சமூகம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தது லயலா காலேஜும் எங்கள் டைரக்டர்னு சொன்னீங்க பாருங்கள், அது ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் இந்த படத்தில் மாரி செல்வராஜ் மட்டும் இல்லை, தேனி ஈஸ்வர், எனக்கு சௌபான் அறிமுகப்படுத்தின தேனி ஈஸ்வர், ப்ளீஸ் வாங்க தேனி ஈஸ்வர். என்னுடைய தரமணி, பேரன்பு, கற்றது தமிழில் என்னுடைய படத்தினுடைய வாழ்த்து முதல் இன்விடேஷனுக்கு ஃபோட்டோ எடுத்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடித்த ஒரு நண்பர். அண்ட் இவர் மட்டும் இல்லை, குமார் கங்கப்பன், தங்கமீன்களில் உதவி கலை இயக்குனர், நடிகர், அப்புறம் தரமணியில் பேரன்புல கலை இயக்குனர் அவன் இருக்கான். சூரிய பிரதமன் வரலன்னு நினைக்கிறேன், இந்த படத்தோட எடிட்டர் அவனுடைய அசிஸ்டன்ட் தான். அண்ட் செல்வம் நீ வா, கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து நான் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் இதில் இருக்காங்க, என்ன ரொம்ப பழகின எல்லாருமே இங்கே இருக்காங்க. அண்ட் இது என்னுடைய கேரியரில் நான் மறக்க முடியாத ஒரு நாள், நான் இந்த படத்தை பாராட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது, நான் வந்து இதான் எக்ஸ்ட்ராடனரி படம் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய, குழந்தை மாதிரி பேசக்கூடிய, எனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் பாரதி ராஜாவும், இந்திய சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரொம்ப தத்துவார்த்தமாக பேசக்கூடிய மணிரத்னமும் பாராட்டிய பிறகு வாழையை பற்றி பாராடுறது மிச்சமும் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எப்படி என்னால் பாராட்டுறது என்ன சங்கோஜமாக இருக்குன்னா, எப்படி நானே சொல்கிறது, ஒன்று பாராட்டலேன்னா அது தப்பாயிடுமான்னு ஒன்று, இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலையில் தான் எப்போதுமே நான் இருக்கிறேன். இவருடைய எல்லா படம் ரிலீஸ் ஆனாலும் இவன்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி அந்த படம் ஏன் நல்ல படம் அப்படிங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்டே இருப்பாங்க. எனக்கு அப்போ தெரியும், அப்போ அவன் ஜெயிச்சிட்டே இருக்கான், ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் இவன்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு எப்படியும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 ஃபோன் வந்துடும், அது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாருமே. ஏன்னா மாரி செல்வராஜனுடைய வெற்றியும் தோல்வியும் என்னுடைய வெற்றி தோல்வியாக நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ் நீ வெல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வெல்வதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய பணம் அப்படி மட்டும் இல்லை, நினச்சதை நினச்ச மாதிரி தைரியமாக உரத்து, ஊர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு குரல் ஒழிக்குது இல்லை, அதான் உன் குரல், அந்த குரல் ஒழித்து கொண்டே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் அப்புறம் ஒருத்தர் மிக முக்கியமாக நடிச்சு சொல்லணும், ப்ளீஸ் ரஞ்சித் வாங்க. நீலம் பண்பாட்டு மையம், நீலம் தயாரிப்பு நிறுவனம், எனக்கு மிகவும் பிடித்த, நான் மிகவும் நேசிக்கிற ரஞ்சித். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து பரியேறும் பெருமாள் ஸ்கிரிப்ட் பண்ணோன்னா நான் ரஞ்சித் தான் ஃபோன் பண்ணேன், ரஞ்சித் இப்படி ஒருத்தங்க இருக்காங்க நீங்கள் கதை கொஞ்சம் கேளுங்கண்ணே. அப்போ ரஞ்சித் அப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இல்லை, நான் சொன்னேன் ஒரு கம்பெனி ஆரம்பித்து படத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ரஞ்சித் அன்னைக்கு தொடங்கினதான் நீலம் தயாரிப்பு நிறுவனம், முதல் படம் பரியேறும் பெருமாள், அன்னைக்கு தொடங்கிய ரஞ்சித் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ரைட்டர், எத்தனை படங்கள் அண்ட் உங்களுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த வகைமையான படங்களுக்கு மிக்க நன்றி ரஞ்சித். நீங்கள் இல்லாமல் மாரி செல்வராஜனுடைய பயணம் இந்த இடத்த வந்து சேர்ந்திருக்காது. அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து இன்னும் மென்மேல் இப்போ அடுத்தது இது பண்ணிகிட்ருக்கீங்க பைசன், இன்னும் நீங்கள் ரெண்டு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும். எப்படி நீலம் தயாரிப்பு நிறுவனம் நிறைய படங்களை உலகத்து கொடுத்துட்ருக்கோ அதே மாதிரி நவி ஸ்டூடியோஸ் நிறைய படங்களை கொடுக்கணும். அண்ட் திவ்யா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ், திவ்யா தான் அதனுடைய மொத்த கதாநாயகி. அண்ட் உங்களுக்கெல்லாம் குறிப்பு, திவ்யாவும் ஒரு டீச்சர், கடைசியில் செல்வம் கல்யாணம் பண்ணது ஒரு டீச்சர் தான். அண்ட் இவர்கள் ஏன் இவங்களெல்லாம் இருக்க சொன்னால், இவங்க இல்லாமல் இந்த வாழை இல்லை, இங்கே இருக்கக்கூடிய
ஒவ்வொருவரும் வாழையினுடைய பின்னாடி இருக்காங்க.